இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அதை மட்டும் சொல்லுங்க. இப்போ எனக்கு சந்தோஷமாக இருக்குது, ஈபியில் இல்லாமல் சோலாரில் போகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஒரு புது அனுபவமாக இருக்குது. நம்ம பார்த்துருக்கிற மக்கள் நிறைய ஷாப் வச்சுருப்பாங்க இல்லையா, கண்டிப்பாக அவங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? கண்டிப்பாக இது வந்து சூரிய இதில் பண்ணால் ரொம்ப நல்லது, நமக்கும் நல்லது, சேமிப்பு. ரெண்டாவது நம்ம ஈபிக்கே போக தேவையில்ல. நாலு பேட்டரி, லூமினஸ் பேட்டரி, 5 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் பேட்டரி. இது மோட் லைஃப் டைம் எப்படி ஒரு 7-8 வருஷம் தாராளமாக வருங்க. இதை ஒரு ஒரு 150 ஏஹெச் போட்டிருக்கனால ஒரு ஒரு பேட்டரிக்கு 1.2 யூனிட் சேவ் ஆகும். அரௌண்ட் ஒரு 4.8 யூனிட் வந்து இதுலேயே சேவ் ஆகிருக்கும். ஒரு ஏசி போட்டோம்னா 40,000 ஒரு வருஷத்தில் மிச்சம் அந்த காசு எடுத்துடலாமே, போட்ட காசு ஒரே வருஷத்தில் வெளியே எடுத்துடலாம். இதுதான் ஓகே வேண்டிய வாரண்டி. இதுமோட வாரண்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக 10 வருஷம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்த ஏசி எல்லாமே 5 வருஷத்தில் போட்டுட்ருந்தோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, அதாவது சோலார் ஏசியை வச்சு காட்டிட்டீங்க, ஆனால் டெமோ காட்டிலேயே எப்படி ஓடுதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இவருடைய ஆஃபீஸ் தான் வந்துக்கிறோம். ப்ரோ நம்ம ஆஃபீஸ் எங்கே இருக்குங்க? நம்ம ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சென்னையில் இருக்குண்ணா, திருவொற்றூரில் இருக்குது. ஓகே, நம்ம ஷாப் வந்து திருப்பூரில் நீங்கள் ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ இப்போ நிறைய பேர் எங்கிட்ட கேட்ட கேள்வி, ஏசி வந்து ரன் பண்ணி காட்டுங்க, எப்படி வந்து கொஞ்சமாக தெரியணும் இல்லைங்களா, நம்ம வெறும் ஏசி மட்டும் காமிச்சிட்டோம். ஸோ அதனால் இன்றைக்கி அந்த வீடியோ மேக் பண்ண போகிறோம். இப்போது இந்த ஏசியோட ஸ்பெக்கலாக சொல்லுங்களேன். நான் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சின்ஃபின் பிராண்டு. ஓகே, ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பர் காயில், R32 கேஸு. ஓகேங்களா, சேம் ஒரு நார்மலாக கடையில் போய் வாங்குறீங்கன்னா ஒரு ஏசி என்னவோ அதே மாதிரி தான் இருக்குது. ஆல்ரெடி நான் எல்லாமே சொல்லியிருக்கிறது தான். ஆமாம், இது வந்து 1.5, 2, 2.5 இந்த 3 இதில் மட்டும்தான் அவைலபிள் வந்துட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது 1.5, இந்த ஏசி 1.5. ஆமாங்க. ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக BLDC கான்செப்ட். ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா BLDC கான்செப்ட்டுங்க. ஓகேங்களா. ஸோ இதோட ரன்னிங் ஆம்ப்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-4 ஆம்ப்ஸ் தான் அதோட மேக்ஸிமம் ஆம்ப்பு. ஓகே, ஓகேங்களா. மற்ற ஏசியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 ஆம்புக்கு மேலே போகும். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா 2-4 ஆம்ப் தான் போகும். ஓகே, மெயினாக அதனால என்னென்னா மேக்ஸிமம் வாட்ஸு வந்து 800 வாட்ஸ். ஒன்ஸ் டெம்பரேச்சர் ரீச் ஆயிடுச்சுன்னா இது உங்களுக்கு 350-400 வாட்ஸ் தான் போகும். ஓ, அவ்வளோதான் போகும். ஓகேங்களா. அப்போ என்ன ஆனால் ஒவ்வொரு 10 மணி நேரத்துக்குமே இது வந்து 5-7 யூனிட் எடுக்கும். ஒரு 5-star கூட கம்பேர் பண்ணுறீங்கன்னா 52% பவர் சேவிங்கும், 3-star கூட கம்பேர் பண்ணிங்கன்னா 78% பவர் சேவிங் இருக்கும். இப்போ நார்மல் ஏசிக்கும் இதுக்கும் கரண்ட் கன்சம்ஷன் ஒன்று இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க. இப்போ நார்மல் ஏசி போட்டால் மினிமம் 110 போட்டோன்னு வச்சுக்கோங்க, எனக்கு வந்து ஒரு 2,000-2,500 பில் வருது. இப்போ இந்த ஏசிக்கு என்ன வித்தியாசம் வரும்? நான் மெயினாக என்ன அப்படின்னா 2-star, 3-star, 5-star ஏசிஸ் இருக்குண்ணா. 2-star வந்து உங்களுக்கு 25,000 ரேட்டிங்கில் கிடைக்கும். ஓகே, 3-star 35,000 ரேட்டிங்கில் கிடைக்கும், 5-star வந்து 45,000 கிடைக்கும். நம்ம ஏசி அதே 45,000 தான் கிடைக்கும். ஓகேங்களா, இது ப்ரைஸும் வந்து அதிகம்லாம் இல்லை, MRP 60,000. பட் இப்போதைக்கு ரீச் வந்து பார்த்தீங்கன்னா 45 நம்ம கொடுத்துட்ருக்காங்க. வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 49 வித்தவுட் இன்ஸ்டலேஷன் தான். நம்ம வந்து இப்போ சம்மர் ஆஃபரில் இதே 45,000 ஃபைவ் ஸ்டார் ஏசி என்ன ரேட்டோ அதே ரேட்லேயே நம்ம கொடுக்குறோம். ஓகே, ஓகேங்களா. இதுமோட பவர் கன்சப்ஷன்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2-star வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 1,800-2,400 வாட்ஸ்க்குள்ளே போகும். 3-star வந்து 1,500-1,800 வாட்ஸ்க்குள்ளே போகும். ஓகே, 5-star வந்து 1,200-1,500 வந்து போகும். ஓகேங்களா, இது வந்து மேக்ஸ் மினிமமே 400-800 தான் அவ்வளோதான் போகும். 1,000 மேலே இது போகவே போகாது. ஒன்று, ரெண்டாவது சோலாரில் வந்து போடுறதுக்கு இப்போ நார்மல் ஒரு ஏசியை சோலாரில் கனெக்ட் பண்ண அப்படின்னா பாசிபிளே கிடையாது. ஆன் கிரிட்ல கண்டிப்பாக பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. ஓகேங்களா, ஆஃப் கிரிட்ல பண்ணோம்னா நீங்கள் 8 பேட்டரி போட்டு பண்ணாலுமே அது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டைம் வந்து என்ன ஆகும்னா ஆம்ப் 6 ஆம்புக்கு மேலே போகிறப்ப இன்வெர்ட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக சோலார் இன்வெர்ட்டர் வந்து கட் ஆஃப் பண்ணி ஈபிலேருந்து எடுத்து கொடுக்கும். சோலார்லேருந்து கொடுக்காது, சோலார் பவர் இருந்தாலுமே சோலாரை கட் பண்ணிவிட்டு ஈபிலேருந்து தான் கொடுக்கும். 6 ஆம்புக்கு மேலே போச்சு அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா 5 ஆம்ப் 6 ஆம்புக்கு மேலே போச்சுனாலே இன்வெர்ட்டர் வந்து ரிலே சேஞ்ச் ஓவர் பண்ணிடும். ஓகேங்களா, பட் ஆனால் இது அப்படி கிடையாது. ஸோ பிலோ 5 ஆம்ப்ஸ் கீழே வர்றதுனால என்னென்னா 100% பகல் ஃபுல்லாகவே சோலாரில் மட்டுமே ரன் பண்ணலாம். வெறும் சோலார் வச்சு இது ரன் பண்ணலாம், பகல் சோலார் மட்டும் வச்சுமே ரன் பண்ணலாம். ஈபிஏ இல்லைனாலும் பரவாயில்ல, இதெல்லாம் வந்து கடைகளுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கடைகளுக்கெல்லாம் வந்து கமர்ஷியல் கரண்ட் வந்து 11.30 ரூபாய். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து போடுறப்ப ஒரு நாளுக்கு 10 யூனிட் மிச்சமாகும். 10 மணி நேரத்துக்கு ரன் ஆகிறப்ப ஒரு நாளுக்கு 10 யூனிட்டுங்க. ஓகே, இன்ட்டு 60 நாள் கணக்கு கிட்டத்தட்ட 600 யூனிட் மிச்சமாகும். ஓகே, இந்த 600 யூனிட் கடைகளுக்கு வந்து 11.30 ரூபாய் கரண்ட்டோட வேல்யூ. ஓகேங்களா, சார்ஜ் ஜிபி சார்ஜ் பண்ணுறது 11.30 அடிச்சிங்க அப்படின்னா 6780 ரூபா வந்து மிச்சமாகும் ஒரு பில்லுக்கு. ஓகேங்களா,
இன்ட்டு ஒரு வருஷத்துக்கு 6 பில்லுங்க. கணக்கு போட்டீங்கன்னா ஒரு ஏசி போட்டோம்னா 40,000 ஒரு வருஷத்துல மிச்சம். அந்த காசு எடுத்துடலாமே, போட்ட காசை ஒரே வருஷத்துல வெளியெடுத்துடலாம். இதுதான் வாரண்டி. இதுமோட வாரண்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக 10 வருஷம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்த ஏசி எல்லாமே 5 வருஷத்தில் போட்டுட்ருந்தோம். 5 வருஷம்னா நமக்கு பெனிஃபிட்டாக, 10 வருஷம் ரொம்ப பெனிஃபிட், ரொம்ப பெனிஃபிட் தான். ஸோ உங்களுக்கு என்னென்னா இது வந்து கம்பெனி தரக்கூடிய வாரண்டி தான், ஓகேங்களா. அதான் இதுமோட லைஃப்ங்கிறது இருக்குது பார்த்தீங்கன்னா, தாராளமாக ரன் ஆகும், பிரச்சனை கிடையாது. ஓகே, 5 வருஷம்னால் அது 10 வருஷம் வரைக்கும் ஓடும், 10 வருஷம்னால் அது 10 வருஷம் ஓடும், பிரச்சனை கிடையாது. கண்டிப்பாக கம்பெனி டிக்ளேர் பண்ணுறது தான் அந்த வாரண்டி. ஸோ இப்போ எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப், எங்களுக்காக நம்ம ஏசி எப்படி ரன் ஆகுது, என்னென்ன அதில் வந்து லைன் கொடுத்துருக்குறோம், அது இப்போது பகல் காலத்தில் சோலாரில் மட்டும் ரன்னாங்கன்னு சொன்னீங்க, அதை நம்ம பார்த்துடலாம். பார்த்துடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மேலே பேனல் வச்சுருக்காங்க. இந்த வீட்டோட அகலமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ரோ வருது? அண்ணா இந்த பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பில்டிங்கு. ஸோ சென்னையில் மெயின் ஆழ்வார்பேட்டையில் இருக்குது, ஓகேங்களா. ஸோ பில்டிங்கோட லென்த் வந்து 7 அடி நீளம். இவ்வளோதான். ஆமாம், அகலம் வந்து 7 அடி. அகலம் 7 அடி. ஆமாம், சூப்பர். இதில் வந்து எப்படி இந்த மாதிரி உங்களுக்கு ஐடியா வந்துச்சு? ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமர் வந்து அப்ரோச் பண்ணாருங்க. ஸோ வந்து சைட் விசிட் பண்ணோம். சைட் விசிட் பண்ணிட்டு இந்த இடத்துல பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தப்போ நிறைய பேர் வந்து பண்ண முடியாதுங்க மாதிரி தான் சொன்னாங்க. பட் ஆனால் இதுலேயும் பண்ண முடியும், ஏன்னா எங்களுக்கு வந்து நார்த்து சவுத் வந்து கரெக்டாக ஃபேஸிங் கிடச்சிது. ஓகே. ஸோ இந்த அளவு இருந்தாலும் இவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பண்ண முடியும்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா 8 அடி நீளம் ஹைட்டு மேலே ஏற்றுறோம். ஸோ ஹைட்டு மேலே ஏற்றிட்டு கீழே வந்து கார்டன், ஏன்னா இந்த கன்ஃபைனர்லேயும் கார்டன் வர மாதிரி வச்சு மேலே ஃபுல்லாக பேனல்ஸ். சூப்பர். ஸோ இந்த ஷாப்போட ஏசி லைட்டு ஃபேனு சிஸ்டம் எல்லாமே 100% சோலாரில் மட்டும்தான் ஓடுது. இந்த பேனல் சோலார் பேனல் மூலியமாக ஓடிட்டுருக்கு. அவங்க கரண்ட்டு காலிலேருந்து யூஸ் பண்ணுறதே கிடையாது, காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் 100% சோலார் மட்டும்தான், ஓகேங்களா. ஈவினிங்க்கு மேலே மட்டும்தான் அவங்களுக்கு வந்து கரண்ட் மாறி கரண்ட் மாறும். சூப்பர். இது இப்போ பேனல் எத்தனை பேனல் வச்சிருக்கீங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா 6 பேனல் வச்சிருக்கோம். இந்த இன்னொருட்டில் 8 பேனல் வரைக்கும் வைக்கலாம். 8 பேனல் வரைக்கும் வைக்கலாம். ஓகே. இதில் வந்து 6 பேனல் வச்சிருக்கோம். 6 பேனல் வச்சிருக்கோம். ஸோ இதுக்கு பேட்டரிஸ் எல்லாம் எல்லாமே இங்கே இருக்குங்க, பார்க்கலாங்களா? ஸோ அந்த பேனல் பேட்டரி இதெல்லாம். ஆமாண்ணா, இது வந்து பார்த்தீங்கன்னா லூமினஸ் 3.75 kW. ஓகே. ஆஃப் கிரிட் இன்வெர்ட்ருங்க, ஓகேங்களா. இது வந்து ஹைப்ரிட் இன்வெர்ட்ரு, ஓகேங்களா. இபி சோலார் ரெண்டுமே யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணோம். இபியில் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணக்கூடாதுன்னா ப்ரோக்ராம் மூலமாக மாற்றிக்கலாம். ஸோ பிசி மூலமாக மாற்றிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இபி அவைலபிளாக இருக்குது, ஓகேங்களா. சோலார் அவைலபிள், பேட்டரி பவரும் அவைலபிளாக தான் இருக்குது. இப்போ வந்து எது மூலமாக ஒர்க் ஆகிட்டுருக்குனா கீழே கரலோடு எல்லாமே சோலார் இது மூலமாக ரன் ஆகிட்ருக்கு. ஓகே ஓகே. ஸோ அதனால் இன்வெர்ட்டர் மூலமாக பவர் போயிட்டுருக்கு. இதை இபி யூஸ் பண்ணி பவர் போகுதுன்னா ஈவினிங்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சுவிட்சுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து எரிய ஆரம்பிச்சிடும். அப்போனா கரண்ட் மூலமாக வந்து இந்த லோடு எரிஞ்சிட்ருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்து சோலார் மூலமாக எரிஞ்சிட்ருக்கும், பேட்டரி மூலமாக எரிஞ்சிட்டுருக்குன்னா இந்த லைட் மூலமாக இப்படி போயிட்டுருக்கும். ஈவினிங்க்கு மேலே கிரிட்லேருந்து இந்த லைட் எரிய ஆரம்பிச்சு, இந்த லைட் கட் ஆயிரும், இந்த லைட் எரிய ஆரம்பிச்சிடும். அப்போ என்னன்னா பைபாஸில் போகும், இல்லை இபியில் ஓடிட்டுருக்குன்னு அர்த்தங்க. வாட்ச் ஜாஸ்தி இருக்கும், இது வாட்ச் கம்மி. இது அது இல்லாமல் காத்தால ஒரு 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் சாயந்தரம் 5 மணி வரைக்கும் சூரியத்திலே ஓடுதுங்க. சோலார்லேயே ஓடுது. சூப்பர் சூப்பர். அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக இபிலே கன்வெர்ட் ஆகிடுது. மேலே உங்களுக்கு வந்து இபி போயிடுச்சுன்னா ஒரு 3 hours வந்து உங்களுக்கு பேக்கப் இருக்கு. பேக்கப் இருக்கு. கரண்ட் 5 மணிக்கு மேலே இபி அந்த இது சோலார் போனாலும் 3 மணி நேரம் பேக்கப் இருக்கு. பேக்கப் இருக்கு. ஓகே. இப்போ இதுக்கு முன்னாடி எவ்வளோ கரண்ட் கட்டுறீங்க, இப்போ எவ்வளோ கரண்ட் கட்டுறீங்க? கரண்ட்டு பில்லை பொறுத்த வரைக்குங்க என்ன விஷயம்னா, அதுக்கு தனியாக ஒரு நாளைக்கு வந்து இந்த சின்ஃபின்னால உங்களுக்கு வந்து 15 யூனிட் எனக்கு மிச்சமாகுதுங்க ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு இப்போ மாதம் போடும்போது வேற லெவலில் கரண்ட்டு மிச்சமாக மாட்டேங்குது. கண்டிப்பாக. ஏன்னா கமர்ஷியல் இல்லையாது. ஆமாம், 10 ரூபா யூனிட் வருங்க அது. இப்போ இங்கே இந்த யூனிட்டில் நம்ம ஷாப்பில்
சோலார் மூலமா என்னென்ன ஓடிட்டு இருக்கு? நீங்க இந்த மூணு லைட் இருக்கு பாத்தீங்களா, எல்இடி லைட். ஓகே. அப்புறம் வந்து மூணு சிஸ்டம் ரன் ஆயிட்டு இருக்கு. அது இல்லாம ஏசி ஓடுது. ஏசி ஓடுது. இப்போ காலையில ஆரம்பிச்சதுல இருந்து 9 மணில இருந்து போட்டுக்கலாம். ஆமா, இவ்வளவு இது ஃபுல்லா இது ஓடுது. இதுல ஓடுது 9 மணில இருந்து 5 மணி வரைக்கும். நமக்கு எந்த தொந்தரவும் கிடையாது. எந்த தொந்தரவும் கிடையாது. இபில சுத்தமா கிடையாது. ஓகே. இதுக்கு எத்தனை வருஷம் வாரண்டிங்க? 5 வருஷம் வாரண்டிங்க. 5 வருஷம் வாரண்டி. ஓகே. இப்போ எப்படி ஃபீல் பண்றீங்க அத முடிச்சுடுங்க. இப்போ எனக்கு சந்தோஷமா இருக்கு. இபில இல்லாம சோலார்ல போறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு புது அனுபவமா இருக்கு. நம்ம பாத்து இருக்கிற மக்கள் நிறைய ஷாப் வச்சிருப்பாங்க இல்லீங்களா? அவங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? கண்டிப்பாக இது வந்து சூரிய இதில் பண்ணால் ரொம்ப நல்லது, நமக்கும் நல்லது, சேமிப்பு. ரெண்டாவது நம்ம இபிக்கே போக தேவையில்ல. சூப்பர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இபிக்கு வந்து ஒரு யூனிட் வந்து 11 ரூபா 30 பைசாங்கண்ணா. ஓகேங்களா? ஸோ ஒரு நாளுக்கு வந்து 15 யூனிட் உங்களுக்கு அப்படி கிடைக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 60 நாள் கணக்கு போட்டிங்கன்னா எங்கேயோ வேற எங்கேயோ நிற்கும். கண்டிப்பாக. ஸோ அந்தளவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதத்துக்கு 8000 ரூபாலேருந்து 10000 ரூபா பில் மிச்சமாகும் ஒரு பில்லுக்கு. அப்போ கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 60000 ரூபா மிச்சமாகுங்க. அப்போ நீங்கள் போட்ட முதலீடை வந்து 2.5 வருஷத்தில் ரிட்டர்ன் எடுத்துடலாம். மீதி 22 வருஷத்துக்கு உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். முதல் ஒரு 2.5 வருஷத்துக்கு செலவை நம்ம முன்னாடி எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் 22 வருஷத்துக்கு உங்களோட நெட் ப்ராஃபிட் இருக்கும். கண்டிப்பா. வேற எதுலயும் இன்வெஸ்ட் பண்றதுக்கு இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். தைரியமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அது பிரச்சனை இல்லைங்க. கண்டிப்பா. ஏன்னா உங்களுக்கு பகல் டைம்ல இப்ப சம்மர் டைம்ல கரண்ட் இபி வேற கட் பண்ணுவாங்க. இபி கட் பண்ணாலுமே உங்க ஷாப் வந்து எப்படி ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு ஏசி வந்து பேக்கப்ல ஓடும். அப்ப என்ன ஆகுனா உங்க ஷாப் வந்து பிரச்சனை இல்லாம ரன் ஆயிட்டு இருக்கும். பகல் டைம்ல காலையில 9 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் பிரச்சனையே இல்லாம சோலார்லயே ஓடிடுது. 5 மணிலிருந்து ஒரு 9 மணி வரைக்கும் தான் நீங்க இபியை டச் பண்ண போறீங்க. அந்த டைம்ல பவர் கட் ஆச்சுனாலும் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு பேக்கப் வந்துடும். பேட்டரி பேக்கப் வந்துடும். பேட்டரியிலேருந்து 4.8 யூனிட் கிடைக்கும் உங்களுக்கு. இதே வந்து பேட்டரி 200 ஏஹெச் போட்டிங்கன்னா உங்களுக்கு யூனிட் வந்து 6 யூனிட்டுக்கு மேலே கிடைக்கும். சூப்பர். ஓகேங்களா? ஸோ அப்போ என்னென்னா பேக்கப் வந்து எடுத்துக்கலாம். ஸோ முழுக்க முழுக்க 100% இப்போ என்னோட ஷாப் திருப்பூரில் இருக்குது. 100% சோலார்லேயே தான் ஓட்டுறேன். ஓகேங்களா? 100% சோலார்லேயே தான் ஓட்டுறேன். ஸோ காலையிலேருந்து நைட்டு ஃபுல்லாகவே எனக்கு சோலார் தான். எனக்கு இபி பில் கிடையாது. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்மளை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது, என்ன அட்ரஸ், என்ன இது சொல்லிடுங்க அப்படியே. நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, சென்னை இந்த எல்லா இடத்துலையும் நம்ம இன்ஸ்டலேஷன் டீம் வச்சு நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா சுரேஷ் என்டர்பிரைஸ் ஒரே நம்பர் தான், 9677-9896-77. இந்த நம்பர் தான் இப்போதைக்கு இருக்குங்க. ஸோ அந்த நம்பருக்கு கால் பண்ணலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக. எங்கனால வந்து நீங்கள் பார்த்துட்டு அந்த எப்படி இருக்குது இடம் அப்படின்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம நாம வருவோங்க. அப்படி இல்லைன்னா நம்மளோட இன்ஸ்டலேஷன் டெக்னீஷியன் யாராவது ஒருத்தங்களை ஃபீல்டுக்கு அனுப்பிடுவோம். அவங்க ஃபீல்டு விசிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு 300 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த அமௌண்ட்டை பில்லுலையும் கூட அட்ஜஸ்ட் பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம், பிரச்சனை இருக்காது. ரியல் டைம் டெமோ காமிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்ன காரணம்னா நிறைய பேர் வந்து பர்சனலாக கேட்டாங்க, ஏசி வந்து எப்படி ரன் ஆகுது, எப்படி போடலாம், எனக்கு வந்து ஒவ்வொரு இடம் போட்ட இடத்த காமிங்கன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக நீங்கள் அவங்களுடைய ஒர்க்கும் ஒரு இது பண்ணி உங்களுடைய ஒர்க்கையும் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு வீடியோ பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. உங்கள் நம்பர் நான் கீழே கொடுத்துட்றேன். கண்டிப்பா இது மக்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். காண்டாக்ட் பண்ணுவோம். கண்டிப்பா கமர்ஷியல் பில்டிங்ல வச்சிருக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணலாம், அவங்களுக்கு நல்ல யூஸ். ரெசிடென்சியில பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க அவங்களோட விருப்பப்படி பண்றதுன்னா பண்ணலாம். இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா மேட்டுப்பாளையத்துல அடுத்து ரெசிடென்சியல் பில்டிங்ல தான் பண்றோம். ஏன்னா அவங்க பகல் ஃபுல்லா ஏசி ஓட்டுறாங்க ஹால்ல. ஸோ அதனால அவங்களுக்கு ரெசிடென்சியல் பில்டிங்ல இதே செட்டப் பண்ணி தரும். 8 பேனல் போட்டு சின்ஃபின் ஏசியை போட்டு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். புதுசா வீடு கட்டுறவங்க குறிப்பாக இந்த மாதிரி ஏதாவது செட்டப் வேணும் அப்படின்னா அப்ரோச் பண்ணாலும் இமீடியட்டா பண்ணி கொடுத்துருவோம். இப்போ பாத்துட்டு இருக்கிற நம்ம மக்களுக்கு ஒரு ஐடியா வரும், எனக்கு வந்து ஒரு வீடே பார்த்தீங்கன்னா வந்து சோலார் ரன் ஆகிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இனிமேல் கேட்கும் செய்வாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் நம்ம இதே மாதிரி வந்து ஒரு லைவ் வீடியோ எடுத்துடலாமா? தாராளமாக பண்ணலாம்ண்ணா, பிரச்சனை இல்லை. சூப்பர். ஏன்னா மக்கள் வந்து நம்ம பேசி சொல்கிறத விட ஒரு ரியலாக பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கும். கண்டிப்பாக புரியுது. அதனால தாங்க. சரிங்க ப்ரோ, உங்கள் நம்பர்லாம் கீழே கொடுத்துட்றேன், கண்டிப்பாக காண்ட் பண்ண. ஓகேங்களா? ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ஒரு நம்பர் காண்டாக்ட்ஸ் எல்லாமே வந்து கீழே கொடுத்துட்றேன், கூப்பிட்டு கேட்டுக்குங்க. உங்களுக்கு போகணுன்னா கண்டிப்பாக வந்து வீட்டுக்கு நேரிலே வந்து பார்த்து அவங்க உங்களுடைய இடம்ல எப்படினு பார்த்து சர்வே பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க. நிறைய ஐடியாஸ் வச்சுருக்காங்க. ஸோ சின்ன இடத்துல கூட எங்களால் போட முடியும் தான் இந்த வீடியோ பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். பை பை.